வணக்கம். பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட், டெய்லி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்குறோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆனபடி மார்க்கெட் க்ளோசிங், இது ஒரு 3 மணிக்கு வந்திருக்கு, அப்படியே இறங்கினபடியே க்ளோசிங் கொடுத்துச்சு. இன்றைக்கும் ஒரு கேப் டவுனில் ட்ரேடிங் போகுது. இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால், இன்னைக்கு April 26th, ஒரு வெனஸ்டே மார்க்கெட், ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான கால் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10:20 அப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு காலே வருது. கால் வரையில் பாருங்கள், கேண்டிலினுடைய கலர் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குது. அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். மேலே இருக்கிறது டார்கெட் லைன், கீழே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன், அந்த ரெட் கலர் லைன். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, அதுவே கேண்டிலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸை வந்து கொடுத்துரும். ட்ரெண்டு மாறினா மட்டும்தான் காலே ஜெனரேட் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 1 hour கழித்து தான் ட்ரெண்டே மாறுது. நேத்தோட அந்த பேரிஷ் மொமெண்டம் வந்து ஒரு 10 o'clock அப்புறம் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் பை காலே வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போது இந்த சார்ட்டில் நம்ம கால் ஜெனரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எப்போயுமே இந்த மார்னிங் மார்க்கெட் தான் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் எப்போ நல்லா மூவ் பண்ணுதோ அப்போ தான் இது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நமக்கு அதனால் மார்னிங் மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இன்றைக்கி 10:20 ஒரு 580 ரேஞ்ச் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பை கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாரட் ஒரு 105 கிட்டக்க இருக்குது, செகண்ட் ஹாரட் 200 மேலே இருக்குது. ஸோ இது எப்படி மூவ் பண்ண போகுதுன்றதை தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வேலை தான், இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா அதில் கால் வந்தோன்னே எந்த ப்ரீமியம் உங்களால் பே பண்ண முடியுதோ அந்த ப்ரீமியமாக நீங்கள் பே பண்ணி அந்த ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு 30-35 பாயிண்ட் வந்தோடனே நீங்கள் க்ளோசிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் ஆப்ஷன் சார்ட்டை வச்சும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியும் காட்டுறோம். மறுபடியும் ஒரு 1.5 hour, ஒரு 1 hour கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே ஏறிச்சு. சடனாக ஒரு மூமெண்ட், அதில் நமக்கு ஃபஸ்ட் ஹாரட் அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் ஏறிச்சு. ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ண ரொம்ப டைமிங் எடுத்துக்கிச்சு. ஸோ கால் இங்கே தான் வந்துச்சு, 42588 வந்த கால் பாருங்கள், ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு, ரொம்ப ப்யூர் சைட்வேஸ் மாதிரி அப்படியே ஸ்லோவாக போச்சு. அநேகமாக மார்க்கெட் ரொம்ப டெத் ஆயிரும்னு நினச்சோம், பட் ஏதோ சடனாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் ஒரு 11 o'clock அப்புறம், 11:30 அப்புறம், அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இப்போ 12 o'clock கிட்டக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 42695 வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் ஹாரட் இருந்துச்சு, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணி 42700 வந்திருக்கு. ஸோ நமக்கு ஜெனரேட் ஆன கால்னுடைய மூமெண்ட் இப்படி தான் இருந்துச்சு. நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு ஆப்ஷன் சார்ட் தான் இது, 42500 கால் ஆப்ஷன். ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 195 இங்கே நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 195 ரேஞ்ச் வந்த கால் பார்த்திங்கன்னா இப்போ 250 மேலே, 260 மேலே ட்ரேட் ஆகுது. நல்ல ஒரு மொமெண்டம், அதனால் நமக்கு மார்க்கெட்டில் நல்ல மூமெண்ட் வந்து ஷோ பண்ணுது. ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன ஆப்ஷனுடைய காலும் பார்க்க இப்படி தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம், இல்லைன்னா ஃப்யூச்சரை பார்த்துட்டு எந்த ப்ரீமியம் பே பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன் எடுக்க தோணுதோ எடுத்துக்கலாம். பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.